गणपतये नमः गणपतिमूर्तये नमः क्षेत्रपालकाय नमः रक्तज्वालाजटधरं स्विमलं रक्तांगतेजोमयं धृत्वा शूलकपालपाश ढमरोन् लोकस्य रक्षाकरं निर्वाणं शुनवागनं सान्नद्धकोलाहलं वंदे भूतपिशाचनाथवटुकं क्षेत्रस्य पालं शिवं क्षेत्रपालकाय नमः भैरवाय नमः इदु भैरवरुडैय श्लोकम् இந்த பைரவருக்கு க்ஷேத்ரபாலகர் என்று பெயர். க்ஷேத்ரபாலகர் என்றால் க்ஷேத்திரம் என்று சொன்னால் வீடு என்று ஒரு அர்த்தம், நகரம் என்று ஒரு அர்த்தம், ஊர் என்று ஒரு அர்த்தம், உடம்பு என்று ஒரு அர்த்தம். இந்த உடம்பையும் க்ஷேத்ரபாலகர் என்று சொல்லுவர். க்ஷேத்திரத்தை காப்பவர் க்ஷேத்ரபாலகர். அப்பொழுது இந்த பைரவரை வழிபட்டால் நமக்கு க்ஷேத்ரபாலகர், நம்மளுடைய நகரம் காக்கப்படும், நம்மளுடைய வீடு காக்கப்படும், நம்மளுடைய உடம்பு காக்கப்படும். இந்த பைரவருடைய மந்திரத்தை எப்பொழுதும் சதாகாலம் சொல்லிக்கொண்டே இருந்தால் வீடு, நகரம், உடம்பு எல்லாம் ரட்சிக்கப்படும், துர்தேவதைகளின் சேஷ்டைகள் எல்லாம் விலகும். அதே சமயத்தில் பயம் இல்லாமல் இருக்கும், நம்முடைய வீட்டிற்கு ஒரு பாதுகாப்பை தரும். இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை போன்ற தினங்களிலே சொல்லிக்கொண்டிருந்தால் மிகவும் நன்மையை பயக்கும். தினமும் சொல்லிக்கொள்வதில் தவறு இல்லை, இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நாட்களிலாவது சொல்ல வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி போன்ற காலங்களிலும் சொல்வது மிகவும் விசேஷமான ஒன்றாகும். பைரவர் என்பது நம்மளுடைய க்ஷேத்திரத்தை பாதுகாப்பவர் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் நம்மளுடைய வீடு, நம் உடம்பு இவையாகும். நன்றாக இருக்க வேண்டுமானால் பைரவர் வழிபாடு மிகவும் நல்லது என்று சொல்லிக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.